வணக்கம் ராஜ் டிவி நேயர்களே. இப்போ என்னோட ஒரு சூப்பரான மூவியோட டீம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்னோட இருக்கிற அந்த மூவியோட டீம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேயாதமான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருந்தாலும், ராயபுரத்து லாலா லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் டைட்டிலும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டிரெக்டர் அண்ட் கதாநாயகி பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் டிரெக்டர் சார். வணக்கம். சொல்லுங்க, இந்த மூவிக்கு வந்து ஏன் நீங்கள் வந்து மேயாதமான் அப்படின்னு சொல்லி வச்சிங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ராயபுரத்து லாலா லேண்ட் அப்படின்னா என்ன? மேயாதமானுக்கு மொதல் விளக்கம் சொல்லிடுறேன். ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தோணுது மேயாதமான் கேட்டு? மேயாதமான் ஒரு பாட்டில் கேட்டிருக்கேன், மேயாதமான் அப்படின்னு வரும் இல்லையா? கரெக்ட். ரெண்டு மூணு ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தமிழில் டைட்டில் வைக்கணுன்றது வந்து எனக்கு ஆசை. சூப்பர். நீங்கள் தமிழில் டைட்டில் வைக்கணும்னு யோசிச்சதுக்கே உங்களுக்கு நம்ம முதல் பாராட்டுக்கள். அப்புறம் ஸ்பூஃபியாக டைட்டில் வைக்கக்கூடாதுன்றதும் இருந்துச்சு. ஹீரோவோட பேர் வந்து படத்தில் முரளி. அவர் வந்து மியூசிக் பேண்ட் வச்சுருக்கிற அந்த லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அந்த அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற ஆள். அந்த குழுவோட பேர் வந்து மேயாதமான் இசைக்குழு. ஸோ அந்த மேயாதமான்ற மீனிங் வந்து அவரோட பேர் வந்து முரளி இந்த படத்தில். அவர் நிறையா பாட்டு பாடக்கூடியவர், கவிதை எழுதக்கூடியவர், லிரிக்ஸ்லாம் எழுதக்கூடிய ஆள். ஆனால் பொண்ணு லவ் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கூச்சப்படுற ஆள். ஸோ லவ் சொல்ல தைரியம் இல்லாத ஆள். அதை பாட்டாலாம் பண்ணுவார், பட் லெட்டராகவோ ப்ரொப்போசலாகவோலாம் அடுத்த ஸ்டெப் போயிருக்க மாட்டார். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கனால அவரை இந்த முரளி இதயம் படத்தில் முரளி சார் வந்து கடைசியில் வரைக்கும் லவ் சொல்லியிருக்கார். ஸோ இந்த கேரக்டர் அந்த மாதிரி கொஞ்சம் சுற்றுற பையன்றதுனால ஏரியாவில் எல்லாம் இதய முரளின்னு கூடுவாங்க. ஸோ அவர் லவ் எப்படி போனாலுமே கூட இது இல்லைன்னா இன்னொன்றுன்னு அப்படியே ஊர் மேஞ்சிட்டு இல்லாத ஒரு மான் அந்த மாதிரி மீனிங்கும் வரும். இந்த படத்தில் இன்னொரு சூப்பரான ஒரு மானை நீங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி? இந்த மானை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? அவங்க புள்ளிமான். அவங்க புள்ளிமான் ரொம்ப க்யூட்டாக கூட இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பிரியாவை வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன். ஓகே. நாங்களாம் வந்து எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். பிரியா நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட தான் இப்ப கேள்வி. அதுக்கு முன்னாடி அவர் ராயபுரத்து லாலா லேண்டுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு? ஓ ஆமாமா, சொல்லுங்க. அந்த லாலா லேண்ட் எப்படி அந்த அதெல்லாம் இல்ல, இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். இதுல படத்துல வந்து இப்போ சும்மா ஒரு படம் டியூரேஷன் குறைஞ்சிட்டே வருது. முன்ன நீங்கள் சொன்ன இந்த மேயாதமான் பாட்டு இருந்த படத்தில் வந்து ஏங்க வீட்டுக்கு வர லேட் ஆச்சுன்னு கேட்டாலே ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் ஏன்னா உடம்பு சரியில்லையான்னு கேட்டால் ஒரு பாட்டு. எல்லாத்துக்குமே பாட்டாக தான் இருக்கும். அப்போது 20-30 பாட்டு இருக்கும். இப்போ எல்லாம் அவசர லைஃப்பில் வந்துட்டு பாட்டுக்கே இடம் இல்லை. அது அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நியூஸ் சேனல் தான் என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்குது, சாங்ஸ் போடுற சேனலோட அப்படி இருக்கு. ஸோ ஆனால் இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு மியூசிக், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக இந்த லாலா லேண்ட் படம் வந்து அவ்வளோ மியூசிக் ஸ்கோர்ஸ் இருக்கும் படம் ஃபுல்லாக. அது ஒரு லவ் சப்ஜெக்ட். நம்ம ஊர் லாலா லேண்டுன்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். வைபவ் அவருக்கு அந்த கேரக்டரோட கதைக்களம் ராயபுரம் காசிமதுரி அதை சுற்றி அண்ட் மியூசிக் பேண்ட்லையும் இருக்காருன்னும் போது எங்கள் ஊர் லாலா லேண்ட்ன்ற மாதிரி தான் ராயபுரத்து லாலா லேண்ட். பிரியா சொல்லுங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூவிக்குள்ளே வந்து நீங்கள் வந்தீங்க, இந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சின்ன திரையை விட வெள்ளித்திரைக்கு வந்துட்டோன்னா இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? கஷ்டமாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா? நான் வந்து படத்துக்குள்ளே வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அவரை மீட் பண்ண போன போய் எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் உடைய ஃபீச்சர் ஃபிலிம் வெர்ஷன் தான். சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம். அண்ட் இட் இஸ் குவைட் பாப்புலர் ஆஸ் வெல். எனக்கு அப்பயே ஒரு மாதிரி டைரக்டர் மேலே ஒரு டெபியூ டைரக்டர் அப்படிங்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் ஓகே ஹி கேன் பிரிங் இட் ஆன் அப்படிங்கிறது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய மெய்டன் ப்ரொடக்ஷன், இட்ஸ் அ வெரி மேக்னெட்டிக் நேம். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தரக்கூடிய இஸ் அ வெரி சென்சிபிள் ஃபில்ம் மேக்கர். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எனக்கு கொஞ்சம் கூட நான் கஷ்டப்படாமல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. அதர்வைஸ் எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள். படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வச்சு டெலிவிஷன்லேருந்து சில்வர் ஸ்க்ரீன் அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, டிவியில் வி நீட் டு கிவ் கண்டென்ட், எவ்ரி டே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்க்கும் அத்தனை பேர் அவ்வளோ ஒர்க் பண்ணுறது. ஸோ ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து அந்த நேரம் ஆக்ஷன்லேருந்து கட் வரைக்கும் ஆர்டிஸ்ட் அந்த நேரம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணால் போதும். மற்றபடி அந்த டியூரேஷன் டைம் எல்லாமே டெக்னீஷியன்ஸுடைய எஃபர்ட். அது டெலிவிஷனுக்கும் பிக் ஸ்க்ரீனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? எனக்கு ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். நான் நடிப்பில் பல வகைகள் இருக்குது.
கைண்ட் ஆஃப் நேச்சுரல் பெர்ஃபார்மர். எனக்கு என்ன வருமோ சாதாரணமாக இப்போ உங்ககிட்ட எப்படி பேசுகிறனோ அந்த மாதிரி ரொம்ப கூலாக நடிச்சிருக்கேன், நடிக்கிறதுலையும் இருப்பேன். அதனால் கைண்ட் ஆஃப் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். பேக் டு த ஷோ. மேயதமான் படத்தோட டீம் என்னோட இருக்காங்க அண்ட் ஹீரோயின் பிரியா. அண்ட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண விவேக் பிரசன்னா நம்மளோட வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். வைபவுக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஓகே. நண்பனுக்காக உயிரை கொடுப்பான் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் எல்லா கேங்லேயும். ஓகே சார். சில கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அதுக்காக என்னென்னலாம் பண்ணுவான், அந்த ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு பிரச்சனைனா என்ன எப்படி ஃபேஸ் பண்ணுவான், அது எப்படி ரியாக்ட் பண்ணுவான், இது எல்லாமே எல்லாவோட எமோஷனல் பேக்கேஜாக தான் அந்த கேரக்டர் இருக்கும். வினோத் அப்படிங்கிற கேரக்டர் நேம் அது. சொல்லுங்க சார், இந்த படத்தில் வந்து பிரியா எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இதில் இருக்குன்ற சொல்லுங்க. இப்போது இவங்க சொன்ன மாதிரி தான், இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து எல்லாருமே நியூ ஃபேஸஸ் நடிச்சிருந்தாங்க. சனந்த் ரெட்டின்னு நடிச்சிருந்தார் அதில் அந்த லீட் கேரக்டராக. அப்புறம் விவேக் பிரசன்னான்ட்டு மெயினான ஃப்ரெண்ட் ரோல். அவர் இப்போது வந்து சேதுபதி, விக்ரம் வேதா அந்த படங்கள்லாம் பண்ணிவிட்டு இப்போது அவரே அந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ண ஆர்டிஸ்டில் அவர் மட்டும்தான் ஃபீச்சர் ஃபிலிம் வரைக்கும் அந்த கேரக்டராகவே இன்னும் இருக்கார். இது ஒரு கமர்ஷியல் படம், இது ஒரு 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 மாஸ் எலிமெண்ட் இருக்குது, ஒரு ஜனரஞ்சகமான படம்னாலுமே கூட இது ஆர்டிஸ்ட் படம். இது இந்த இடத்துல பஞ்சு பேசணும், இந்த இடத்துல கிளாப்ஸ் வாங்கணும், காமெடிக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும், அந்த மாதிரி எழுதுன கதை கிடையாது. கேரக்டர்ஸ் தான் கொண்டு போவாங்க இந்த படத்தின் போது. ஆர்டிஸ்ட் நல்லா கிடச்சிட்டாங்கன்னா வேலை ஈஸி. ஸோ பிரியா இந்த படத்தில் காஸ்ட் பண்ண ஆரம்பித்ததே வந்து பிரியா கிட்டேருந்து மெயில் வந்திருந்தது. அதுக்கு மூலமாக அப்புறம் கால் பண்ணோம், வர சொன்னோம். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி தான், ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாங்க, கதை ஸ்கிரிப்ட் கொடுத்தோம், படித்தாங்க, லுக் டெஸ்ட் பண்ணோம். பெருசாக எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும், இந்த டிவியில் டிவி ஃபேஸ் வந்து சினிமாக்குள்ளே வந்து திரும்ப அதை வந்து ஒரு ஒரு டிவி கண்டென்ட்டாகவே பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வேணுன்றதுக்காக தான் தியேட்டருக்கு வர்றது. அதனால தான் இந்த யூடியூப் ப்ராப்ளம் கூட படங்கள் பண்ண வைக்கும்போது ஒரு யோசனை வரும். திரும்ப ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு யூடியூப் கண்டென்ட்டை பார்த்துறாங்க, அந்த தாட் வந்துடக்கூடாது. ஸோ அப்படின்னும் போது ஃப்ரீயாக காஸ்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் தாட் இனிஷியலாக இருந்தது. ஏன்னா அது வெல்விஷஸ்லாம் சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாம். பட் பிரியா இந்த கேரக்டர் பண்ணணும்னு உள்ளே நுழையும் போது, லுக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டராக பார்க்கும்போது, இவ்வளோ தமிழ் பேசக்கூடிய, நடிப்பு தெரிஞ்ச, ஒன் டேக்கில் நடிக்கக்கூடிய, அவங்க வாய்ஸ்லேயே டப்பிங் கொடுக்கக்கூடிய பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர் செட் ஆகிற இன்னொரு ஆர்டிஸ்ட் எங்களுக்கு இல்லை. அண்ட் அதுக்கு பிரியா வர வரைக்கும் தான் அது தேடணும். பிரியா வந்ததுக்கப்புறம் அவள் தான் லாக்டு. அவங்க அந்த கேரக்டருக்கான காஸ்ட்யூம், லுக் இது மட்டும்தான் பார்த்தோம். பெர்ஃபார்மன்ஸாக டிவிக்கும் சினிமாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் வித்தியாசங்கள். அதில் ஃப்ரேம் வைக்கும் போது எவ்வளோ அவையை பார்த்து பேசணும், எங்கே ரியாக்ஷன் சஸ்டெயின் பண்ணணும், அதில் தான் அது வந்து அந்த மெலோ ட்ராமா வராமல் பார்த்துக்கணும். ஸோ எங்கேயாவது குறைக்க வேண்டியதாக இருந்தது தவிர எங்கேயுமே திணிக்க வேண்டியது இல்லை. பிரியா கம்மி பண்ணுங்க, ஏன்னா இவ்வளோ திமிரு மூஞ்சில் தெரியக்கூடாது, கம்மி பண்ணு. இந்த படத்தில் வந்து பாடல்கள், நான் அதில் வந்து ஒரே ஒரு சாங் மட்டும் கேட்டேன், ரொம்ப வைரலாக வந்து பரவி இருக்கு, படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி நீங்கள் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்ன்றத வச்சு எழுதுனீங்களா, இல்லை வந்து ஆனபிள் படமா? இல்லை ஆனபிள்னா எனக்கு என்னன்னே தெரியாது, அது ஒரே ஒரு பில்லு போல நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டு எழுதினவருக்கு தெரியுங்க. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து தங்கச்சி சாங்ன்ற டேக்கில் தான் ரிலீஸ் பண்ணோம். ஜென்ரலி இது வரைக்கும் பார்த்த படங்கள் எல்லாத்துலேயுமே தங்கச்சின்னா தங்கச்சியோட புருஷன் கொடுமைக்காரனாக இருப்பான், அண்ணங்கிட்டேருந்து பிரித்து வச்சுருப்பான், சிம்பத்தி வரும், அழுகை, அப்புறம் பஞ்சு, சோகமாக ஒரு பேத்தோ சாங் இப்படியே இருக்கும். இல்லைன்னா டைட்டில் கேரக்டராக இருக்கும், பார்த்தீங்கன்னா கிழக்கு சேமிலை மாதிரி, முழு மலர் மாதிரி, அவ்வளோ இன்டென்ஸான, ரொம்ப சென்சிட்டிவான அப்படி இருக்கும். யாரும் வந்து இன்னும் தோளில் கை போட்டுட்டு தங்கச்சி கூட சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு தங்கச்சி பாட்டு பார்த்ததில்லை. அதான் யோசித்தோம், ஒரு அம்மாவுக்கு சாங் இருக்குது, அண்ணாவுக்கு சாங் இருக்குது, இல்லை லவ்வருக்கு வந்து ஒரு வண்டி சாங்ஸ் இருக்குது, ஆனால் தங்கச்சிக்குன்னு ஒரு தங்கச்சினா யார், வீட்டில் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணும், அப்பாக்கிட்ட எப்படி போட்டு கொடுக்குறதுலேருந்து, அண்ணன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, நிறைய விஷயங்களில் வந்து இன்னொரு அம்மாவாக எப்படிலாம் இருக்கும், இதை இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஒரு லிரிக்ஸ் பண்ணி அது ஒரு டான்ஸ் நம்பராக பண்ணுன்ற ஐடியாவை சொன்னோம். விவேக் ஒரு இப்போது மெர்சல் எல்லா பாட்டும் அவர் தான் இருக்காரு. சந்தோஷ் நாராயண் சாருக்கு நிறையா சாங்ஸ், நிறையா சொல்லிக்கிற மாதிரி சாங்ஸ். ஆமாம், ஏ சண்டக்காரா, வாடி ராசாத்தி, அப்புறம் மனிதி, ரொம்ப விமன் சென்ட்ரிக்கான
பாடல். இன்ஃபேக்ட் அவருக்கு தங்கச்சி கிடையாது. ஸோ அவருக்கு அவ்வளோ பிடிச்சி ரசித்து எழுதின லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ்க்காகவே பெருசாக பேசப்பட்ட பாட்டு, நிறையா டெடிக்கேஷன்ஸ்லாம் போச்சு. நாங்கள் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம், எவ்வளோ நிறையா டெடிக்கேஷன்ஸ் போச்சு. இன்றைக்கி நியர்லி 1 மில்லியன் வியூஸ் யூடியூப்லேயே இருக்க அந்த பாட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் விநாயக சதுர்த்தி டைமில். அடுத்தது பிரியா நினச்சி உருகி ஹீரோ பாடுற ஒரு சிங்கிள் ஃபார் சிங்கிள் சென்ட்டு. ஓவராலாக அவங்களுடைய மூவியை பற்றி சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் புதுசாக ஒரு நோட் வாங்கிடலாம். ரஃப் நோட் வந்து ரொம்ப நாளாக எழுதி முடித்து கடைசியாக எடுத்து பார்த்தா அந்த ரஃப் நோட்டில் எல்லாமே இருக்கும், நிறைய இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டாபிக் இருக்காது. ஸோ அந்த ரஃப் நோட்டு கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி தான் அந்த படம் டக்குன்னு பாசிங் ஆகிட்ருக்கிறப்போ ஒரு வீட்டில் காலைல கிளம்பி ஆஃபீஸ் போய்ட்டு ரிட்டர்ன் வரப்போ ஒரு 2-3 விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு பிரியாணி கடை பேர் ஞாபகம் வச்சுருப்போம், இல்லை ஏதோ ஒரு பாட்டு கேட்டது ஞாபகம் வச்சுருப்போம். அந்த மாதிரி இந்த படம் வந்து அவங்கவுங்க லைஃப்பில் ஏதோ ஒரு கேரக்டர் ஞாபகப்படுத்தும் கண்டிப்பாக, அவங்கவுங்க லைஃப்பில் இல்லை அவங்கள பற்றியே கூட ஞாபகப்படுத்தலாம். பிரியா மாதிரி இருக்கிற கேரக்டர் அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன்னா என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ வைபவ் மாதிரி ஒரு கேரக்டர், ஸோ அந்த அவங்க எல்லாருமே அவங்கவுங்களை ரிலேட் பண்ணிப்பாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லீட் ரோல் பண்ணிருக்கீங்க, என்னைக்காவது எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க நம்ம ஏதாவது படத்துல ஹீரோயின் நடிப்போம்? தெரியல, எனக்கு சினிமா பெரிய ஐடியாவா இருந்தது கிடையாது. எப்பவுமே நான் சீரியல் குவிட் பண்ணப்பவுமே எனக்கு சினிமா ஐடியாவா இருந்தது கிடையாது. ஓகே, 2-3 ப்ராஜெக்ட் எதுவுமே யோசிக்காமலே கூட நான் 2-3 நல்ல ப்ராஜெக்ட் நான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இட் ஜஸ்ட் ஹேப்பன் தோணுச்சு, சரி பண்ணி பார்ப்போம். எதுக்கு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர்றதுக்காக கஷ்டப்படுறவங்களை கண்ணு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? நிஜமாக அந்த இடத்துக்காக ஆஸ்பயர் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க ஒருவேளை ஈஸியாக வருது அப்படிங்கிறதுனால அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் இட். எதுக்காக கண்ணு மூடிட்டு ஒரு நோ சொல்லணும்? ஆல்வேஸ் ட்ரை, வை நாட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களோட கோஸ்டார் வைபவ் ஹீரோ இல்லையா, ஸோ இவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்கா? வைபவ் இஸ் எ வெரி ஃப்ரெண்ட்லி கை, அண்ட் நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரிலாம் நிறையலாம், ஆனால் என்கிட்ட ஃபஸ்ட் டே அவர் தான் சொன்னாங்க நிறையலாம் பேச மாட்டேன் நான், ரொம்ப அமைதியான ஒரு பையன் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அது அடுத்த விஷயம். மற்றபடி யா, ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, அண்ட் நான் ஒரு டெபியூ ஆக்டர் அப்படிங்கிற அந்த ஃபீல் யாருமே எனக்கு எங்கேயுமே கொடுக்கல. நாட் ஓன்லி ஹிம், டைரக்டர் சைட்லேயும் சரி, ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி, கோ ஆர்டிஸ்ட்டும் சரி, அதனால் அப்படி ஒன்றும் தெரியல. ஹி வாஸ் ஜஸ்ட் லைக், இப்போது சார் எப்படி இருக்கார், இல்லை நீங்கள் எப்படி என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க அந்த மாதிரிலாம். இப்போது மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் இருக்கா அப்படின்னா, எங்கள் ரெண்டு பேருக்குள்ள காம்பினேஷனே ரொம்ப கம்மி. ரொமான்ஸ் இருக்கா எங்கள் ரெண்டு பேருக்கும்? இருக்கு. ஆ சரி, இருக்கு இருக்கா? வைபவ் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா இருந்தது. என்னென்னா ரொம்ப தெளிவாக அழகாக தமிழ் பேசுகிறேன், பேசும்போது கூட நடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிளாஷ் ஆச்சு? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருந்தால் அதில் ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், அதுதான் எமோஷ்னலான கனெக்டே. அதுதான் பார்த்தா ஒன்று நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடியலனாலும் நம்ம பையன் இந்த மாதிரி தானே அப்படின்ற மாதிரி, இவன் இந்த கேரக்டரு இவனை மாதிரியே பேசுகிறான், இவனை மாதிரியே பழகிறான்றது கண்டிப்பாக வரும். ஸோ எனக்கு என்னோடய சர்க்கிளில் பசங்க பண்ண சேட்டை, இந்த என்ன தான் இப்போது திரிசாலினா நயன்தாரான்னு சுற்றுற அட்டைக்கத்திங்க மெஜாரிட்டியாக இருந்தாலும் அங்கங்கே வாழ்வயமயம் கமல், வசந்தமாளிகை சிவாஜிக்கள், இதய முள்ளிக்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு இதய முள்ளி தான் இவர். இந்த கேரக்டர்ஸ் இன்னமும் இருக்குது, அந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸோட கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிவிட்டு கூச்சமாக இன்ட்ரோவேட்டாக சுற்றுற பசங்க, என்ன வெளிப்படுத்துகிற விதம் தான், வெளிப்படுத்துகிற இடம் விதம் தான் மாறிக்கே தவிர கோராக அந்த எமோஷன் அதே தான். ஸோ பார்த்து கேள்விப்பட்டு பட்டு அப்படிலாம் உருவாக்கின ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த படத்தில் மியூசிக் சொல்லுங்கள். சந்தோஷ் சார் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நான் அந்த ஸ்கிரிப்டு மொத்தமாக ஒரு டீமாக உள்ள நுழைஞ்சு டீமாக பெருசாக வரணுன்ற ஐடியாவில் தான் பண்ணோம்.
அப்போது டெக்னீஷியன் சைடும் எல்லாருமே புதுசாக தேடிட்டுருக்கும் போது கார்த்தி சுப்பராஜ் சாரோட ஃபஸ்ட் படம் ப்ரொடக்ஷனில் அப்படின்னும் போது ஒரு வில்விஷராக நான் இந்த கதை ஏன் எங்களுக்கு கதை சொல்ல மாட்டிங்களா அப்படின்ட்டு ஒரு ஒப்பீனியனுக்காக ஒப்பீனியன் சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லலான்றக்காக தான் கதை கேட்டார். பட் கதை கேட்டதுக்கப்புறம் அவருக்கு இதில் மியூசிக் அவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னதும் அவரும் அவரோட ஃப்ரெண்டு சிங்கர் பிரதீப் குமார் சார் அவர் வந்து மாயநதி வரைக்கும் இன்றைக்கி ஆசை ஒரு புல்வில்ல ஆரம்பித்து இப்போ மாயநதி வரைக்கும் எக்ஸலண்ட்டான கல்ட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாங். ஸோ அவரையும் மியூசிக் டைரக்டராக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு 7 சாங்ஸ் இருக்குது. ஸோ இப்போல்லாம் 3-4 சாங்ஸுக்கே இடம் இருக்காது படத்தில். பட் இந்த பாட்டு எல்லாமே படத்துக்கு தேவையான பாட்டு, எல்லாமே கதை சொல்கிற பாட்டு. எங்கேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறோன்ற மாதிரி இருக்காது பாட்டு. எல்லாம் கதையோடு இருக்கிற பாட்டு, எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. ஸோ அவர் பெரிய ப்ளஸ் படத்துக்கு சந்தோஷ் சாரோட சாங். அது அந்த ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ்லேயே தெரிஞ்சது. படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சு இந்த டீமே வந்து இந்த படம் வந்து நிறைய நாள் ஓடி வெற்றி விழா அவங்க மீட் பண்ணுன்றது ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ விநாயகர் சதுர்த்தி இல்லையா எனக்கு, அதனால் பிரியா நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவீங்க அதை சொல்லுங்கள். எப்போவும் போல தான் விநாயகருக்கு பூஜைலாம் பண்ணிட்டு கொழுக்கட்டை ஸ்பெஷல். நம்ம டிபார்ட்மெண்ட் அது தான், அதனால வெரைட்டி வெரைட்டியாக கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருப்பாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஹாப்பி டே. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். பெரிய கஷ்டமான விஷயம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு உடையாமல் கொண்டு வரணும், அதுவே பெரிய சக்ஸஸ். அது கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டாவே என்னோட பெரிய கடமை எனக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் வழக்கம் போல நீங்கள் சொன்ன என்னென்ன சமைச்சு வைக்கிறாங்களோ எல்லாம் சாப்பிட்டு அவர் பேர் சொல்லி நம்ம அவர் பேர் நாம சொல்லிட்டு 3வது நாள் கொண்டு போய் அவரையும் தள்ளி விட்டு அடுத்த பண்டிகை அப்போ வரும் வெயிட் பண்ணுவோம். ஓகே சார், ஸோ ரொம்ப அழகாக பேசினீங்க உங்கள் ரெண்டுத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பேக் ஆம் எதுவும் சைன் டட்டா.